ஓரளவுக்கு சுமாரான ஒரு ரிவ்யூ நேற்று நைட்டே நம்ம போட்டாச்சு இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த ரிவ்யூவை பார்க்கலாம் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரெக்ஷனில் ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு விஷால் செந்தில் தம்பிராமையா தன்யா இவங்களாம் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் இந்த படத்தில் வந்துட்டு கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத கலவரம் இந்துவா முஸ்லீமாக அப்படிங்கிற ரெண்டு கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வரைக்கும் அந்த இந்து முஸ்லீம் கலாச்சாரத்தை வந்து கொண்டுட்டு போகிறாங்க அந்த அரசியலை கொண்டுட்டு போகிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் வெடிக்குது அந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கு தான் ரஜினிகாந்த் வராரு பஞ்சாயத்தை தீர்த்து வச்சாரா இல்லை இவங்கள போட்டு போட்டு எடுத்தாரா அப்படிங்கிற கதை தான் இந்த படத்தோடைய கதை ஸோ கதைன்னு பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பியான கதை தான் ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் நடிக்கும்போது இந்த படம் ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணலாம் ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைய கூட்டலாம் அதெல்லாமே நல்லா படத்தில் நிறையா இருக்குது இடைவேளை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரஜினி வருவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இடைவேளைக்கு அப்புறம் ஏன் ரஜினி வந்தார் அப்படிங்கிற ஒரு தொய்வு தான் படம் கொடுக்குது செந்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு நடித்து வீணாகி போயிருக்கிறார் வீணாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் தம்பி ராமையை பொறுத்த வரைக்கும் ஆசி யூஷுவல் எப்பயும் போல் கலக்கியிருக்காரு தன்யா இவங்க நம்ம தமிழர்களை திட்ட நடிகை இவங்க இவங்களை ஏன் கொண்டுகிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னே தெரியல ஐஸ்வர்யாவுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும் ஸோ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இது நடிக்கிற படம் தான் ரஜினியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சங்கி சங்கி ரஜினியை கழுவி ஊற்றிருப்பாங்க அதுக்காகவே வந்து ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தில் நடித்த மாதிரி தான் எனக்கு மனசில் படுது ஸோ உங்கள் கமெண்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் சில விஐபிஸ் மாதிரி கபில் தேவ் மாதிரியான நடிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சி கிரிக்கெட்டர்ஸ் உண்மையான கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கிறாங்க படத்தில் உண்மையாகவே யார் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் அங்கங்கே சில லாக் இருக்குது இதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து க வெட்டிங் ஒட்டிங் கட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கிறிஸ்பியாக இருந்திருக்கும் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது ஏன்னா ரஜினியவே போட்டு வீணாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து